அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். அவங்களோட பெயர் அப்புறம் நம்மளோட கிணல் எங்கே அமைஞ்சிருக்கு சதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்கண்ணா. அண்ணா என்னுடைய நேம் வந்து லோகநாதன், கிணல் நேம் வந்து லோகோஸ் பொலிகுட்டா. சரி, இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சோமனூர் பல்லவாளையங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. சரிங்கண்ணா, இப்போ இந்த ப்ரீடை எடுத்து பண்ணுறதுக்கான மெயினான காரணம் என்னண்ணா? மெயினான காரணம் இதனுடைய சைஸும் அதனுடைய ஃபோர்ஸும் தான். சரி, ஓகே. இப்போ எத்தனை மேல் இருக்குது, ஃபீமேல் எத்தனை இருக்கு? மேல் வந்து ரெண்டு மேல் இருக்கு, ஒம்பது ஃபீமேல் இருக்குன்னா மொத்தம் 11 டாக் வச்சிருக்கோம். ஓகே, எத்தனை வருஷமா இப்போ இந்த இது வந்து 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னா. சரி, மொத்தம் இது வரைக்கும் ஒரு 100-150 குட்டிக்கு மேலே வெளியே கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, இதை பற்றி அடுத்தது என்னென்ன தகவல்கள்ங்கிறது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தமிழ் நேட்டிவ் பிரீட், இந்தியாவினுடைய நேட்டிவ் பிரீடு. இது ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அலங்கிலிருந்து போனதாக சொல்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் வந்து இது இப்போ இருக்கிறது பாகிஸ்தானில் மெயினாக இருக்கேன். ஓகே, நம்மள இதில் எப்படி வந்து போலி சண்டையோ அங்க மாதிரி வந்து பாகிஸ்தானில் இது வந்து டாக்னுடைய சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. சரிங்க, இது பஞ்சாப் ஹரியானாவில் இந்த டாக் வந்து புலிகுட்டாங்கிற டாக் ரொம்ப இருக்கு. ஓகே ஓகே, மெயினாக தான் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற இடம் வந்து பஞ்சாப் ஹரியானா. சரிங்க, நீங்கள் எப்படி குவாலிட்டியான பிரீடை எடுத்து பண்ணீங்க? அண்ணா இப்போ நான் பஞ்சாப் ஹரியானாவிலேருந்து வாங்கினது தான். ஓகே ஓகே, நல்ல ஒரு பிரீடர்கிட்ட இருந்து எல்லாமே டைரெக்டாக வாங்கினது. சரிங்க, அப்போ இது வந்து யார் யாரெல்லாம் வளர்க்கலாம், ஸோ எப்படி வளர்க்கலாம்? ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த குழந்தைகள்லாம் இருக்கிற வீட்டிலலாம் வளர்க்கலாங்களா? முதலாளிக்கு எந்தளவுக்கு விசுவாசமாக இருக்கும்? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்கண்ணா, கார் கூட வந்து சண்டை போடுறதோ அதை கடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அனிமல் அக்ரஸிவ் டாகு உண்மையாலுமே இருக்கு. ஓகேங்களா, மற்ற அனிமல்களை வந்து இது ஏற்றுக்காது. சரி, ஓகே ஓகே. இப்போ எனிமீஸ்லாம் இப்போ வெளியிலேருந்து ஸ்ட்ரேஞ்சர் வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ண? கண்டிப்பாக, அதாவது வந்து யார் வளர்த்துறாங்களோ அவங்கள கூட மட்டும்தான் அட்டாச்மெண்ட்டில் இருக்கும் ஹியூமனில். ஓகே, மற்றவை கூடலாம் எப்பவுமே ஃபோர்ஸாக, மற்ற நாய்க மாதிரி தான் எல்லாமே ரியாக்ட் பண்ணும். ஓகே ஓகே, இப்போ குழந்தைகள் வந்து யாரையுமே எதுவும் பண்ணாதுன்னா. சரிங்க, இப்போ இது வந்து நல்ல கார்டிங் பண்ணுவாங்களா? இப்போ தனியாக இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தனியாக கண்டிப்பாக சரியான ஒரு நாயாக இருக்கும். வந்து மெயின் கார்டிங் பர்பஸ் தான். சரி, கார்டிங் அண்ட் ஃபைட்டிங் பர்பஸ் தான். இப்போ தோட்டம்லாம் வச்சிருக்காங்க, பண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டாக் வந்து மெயினாக வந்து தோட்டம் பண்ணை இந்த மலைப்பகுதியில் தோட்டத்தில் அந்த இதுகளை எல்லாம் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஆடு இந்த வெள்ளாமைகளை இது வண்டிட்டு போயிருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளவிகளுக்காகவே இந்த டாக் வந்து நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதை வந்து பாதுகாக்கும், மற்ற அனிமல்ஸ் வந்து எதுவும் வந்து அந்த வெள்ளாமையெல்லாம் பாதிக்காமல் இருக்கிறக்காக இதை வச்சு பாதுகாக்கலாம். சரி, ஆனால் நமக்கு எடுக்கிற மேல் ராக்கி 100 கேஜிக்கு மேலே இருப்பாப்பிங்கன்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு டாக் இன் தமிழ்நாடு. ஓகே, இந்த சைஸில் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போ இது எவ்வளோ வயசு எத்தனை இருக்கு? ஆனால் 3 ஆச்சுங்க. ஓ, 3 முல்தானி லைனேஜுங்க. சரிங்க, இப்போ நம்மள்கிட்ட குட்டிலாம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கணும்? யூபிஎஸ்சி சர்டிஃபிகேட்டா அவைலபிள். சரி, ஓகே. ஆனால் இந்த மாதிரி டாக் ஒன்று டாக் வளர்த்தும் போது வீட்டில் யாருமே உள்ளே வந்து வர முடியாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து யாருமே வர முடியாது. மிகப்பெரிய அது காரணம் என்னென்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர இது வேறு யாரையுமே அலோவ் பண்ணாது வீட்டுக்குள்ளேயே. இதை வச்சுருக்கிறதுனால நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சேஃப்டி. அதுவும் போக மற்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார் வந்தாலும் வந்து இது உள்ளேயே அலோவ் பண்ணாது, அந்தளவுக்கு பயங்கரமான ஃபோர்ஸாக இருக்கும். இதை தேர்ந்தெடுத்ததுக்கு மெயினான காரணம் இதனுடைய சைஸும் இதனுடைய ஹெவினஸும் தான். மற்ற டாக் நம்ம நேட்டிவ் ப்ரீட் ராஜவாளையம் சிப்பி பாறை இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன டாகாக தான் தெரியும். இது அதை விட இது வந்து பல மடங்கு ஃபோர்ஸாக இருக்கிறனால தான் நாங்கள் வந்து இந்த டாகை வந்து கார்டிங்காக நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே, சரிங்களா. இப்போ இது என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து கொடுத்து நம்ம வளர்க்கலாங்களா? ஆனால் இது வந்து என்ன ஃபுட்டு வேணாலும் கொடுக்கலாம். சரிங்க, இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம நேட்டிவ் ப்ரீடுங்கிறதுனால நம்ம நாட்டு நாய் மாதிரியே வளர்த்தலாம். இதுக்கு வந்து எதிர்ப்பு சக்திகள் அதிகம். ஓகே, இதுக்கு வந்து இந்த நோய் தாக்கிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனா இது. ஓகே ஓகே, என்ன ஃபுட்டு வேணாலும் கொடுத்து வளர்க்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாக எந்த மாதிரியான ஃபுட்லாம்? ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி வந்து 90% வந்து சிக்கன் போட்டு தான் வளர்த்திட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா, ஏன்னா குவாலிட்டியாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காகவே சிக்கன் போட்டு வளர்த்திட்டு இருக்கோம். இப்போ வீட்டில் ஒருத்தவங்க எடுத்து ஒரு குட்டியாக கொண்டு போகிறாங்கன்னா அதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஃபுட்டு இனிஷியல்? ஆனால் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து அந்த ராயல் கனல் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று. ஓகே, அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு ஃபுட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, நார்மல் 2-3 அப்புறம் சாப்பாடு போட்டு அந்த மாதிரியே வளர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான்வெஜ்லாம் எப்போ டெய்லியுமே கொடுக்கணுமா? டெய்லி நான்வெஜ் கொடுத்தா நல்லது. ஓகே ஓகேங்க, இல்லை அப்படின்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, அப்போ டிசீஸ்ங்கிற மாதிரி எதுவும் வருங்களா? ஆனால் இந்த இதுக்கு இந்த ப்ரீடுக்கு எதுவுமே வராதுண்ணா. சரி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இப்போ இதுக்கு வந்து அந்த நம்ம தடுப்பூசி அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு கொடுக்கணும்? அது கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாரோ இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்கிறக்காக 2 தடுப்பூசியை மட்டும் போடுவோம். அது போக வருஷத்துக்கு ஒருக்க ரேபிஸ். சரி, பெருநாய் தடுப்பூசி அது போட்டாலே போதுமானது. சரி, ஓகே. இப்போ இது மாதிரி ஸ்பேஸிங் எப்படி இருக்குங்கண்ணா? இப்போ இந்த மாதிரி நான் இந்த டாக் மெயின் தேவை வந்து ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் இல்லாமல் இதை வந்து கொண்டு போய் வச்சிருக்கவே கூடாது. சரிங்கண்ணா,
ஸ்பேஸ் மட்டும்தான் இதுக்கு வேணும். இல்லை இப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷூட்டே ஆகாது. சரி ஓகே, தனி வீடாக இருக்கு, தனி வீடாக இருக்கணும், இல்லை தோட்டம் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரி ஏரியாவுக்கு மட்டும் தான் ஷூட் ஆகும். சரி, இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு கம்பல்சரி ஷூட்டே ஆகாது. சரி ஓகே, சரி ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி டாக் வெரைட்டி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுண்ணா? இனிஷியல்லேருந்து இந்த குட்டியிலேருந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியா சொல்லுங்கண்ணா. அண்ணா இது வந்து குட்டியில் வாங்கிட்டு போய் மோஸ்ட்லி 90% ஃப்ரீயாக விட்டு தான் வளர்த்துணும். ஓகே, ரொம்ப போட்டு கட்டி போட்டு வளர்த்தக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குன்னா, ஒரு வீட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பவுண்டு வால் பக்கத்தால் ஒரு ரூம் இதுக்குன்னே தனியாக இருக்கணும். நம்ம அந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கணும், மற்ற நேரம் ஃப்ரீயாக வெளியே விடணும். இப்படியே வளர்த்திட்டே வந்தோம்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாய் பெருசானதுக்கப்புறம் யாரையுமே வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாது, அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணாது. இப்போ அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்க, நம்ம உள்ளே கூப்பிட்டு வரணும் அப்படின்னா இந்த டாகை வந்து அதனுடைய ரூமில் உள்ளே விட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அவங்க போனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அப்படி ஓப்பன் பண்ணி விடும்போது நாய் பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டை பாதுகாக்கும், யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணாது. அப்புறம் இந்த நாயை வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடங்கள்ல தான் வளர்த்த முடியும். சரிங்க, ஸ்பேஸ் இல்லாத இடங்கள்ல வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு கேஜுக்குள்ள போட்டோ இல்ல கட்டி வச்சோ இந்த மாதிரி வளர்த்தனோம்னா ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிரும். ரொம்ப டெய்லி போய் எக்ஸசைஸ்னா இந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வாக்கிங் கூட்டிட்டு போறவே கூட்டிட்டு போகலாம், இல்ல அப்படின்னா ஃப்ரீயா ஸ்பேஸ் அதுக்கு தான் கேட்கறதே. சரி, நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது எந்த நேரம் ஓடி ஆடி விளையாண்டுட்டே இருக்கும், ஒரு இடத்துல படுக்காது. அதனால வந்து உங்களுக்கு அதுவே வாக்கிங் எல்லாமே எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். சரி ஓகே, சரிங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ குட்டின்னா எப்படி கிடைக்கும், எந்தெந்த ஊருக்கு கொடுப்பீங்க? ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து எல்லா குட்டியுமே வந்து எல்லாம் மேல் வந்து பார்த்தீங்கன்னா 35+ண்ணா, 34-35+ ஓகே, 100-120 கிலோ வெயிட் உள்ளது தான் அந்த ஆண் நாய். ஓகே, ஃபீமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 32+ வெயிட் பார்த்தீங்கன்னா 70-90 கிலோ வரைக்கும் உள்ள நாய் தான் எல்லாமே. அதனால குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக வரும். சரி, உங்ககிட்ட ஒருக்கா குட்டி வாங்கினாலும் கூட அது வந்து நேம் நம்மளுக்கு வந்து நேம் சொல்லும். சரி, இப்போ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குட்டியுமே ஒவ்வொரு குட்டியுமே வந்து ரொம்ப நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து நல்லா பார்த்து தான் வந்து ஒவ்வொரு குட்டியுமே வச்சுருக்கோம். சரி, அதனால அதில் எந்த ஒரு இதுவுமே வராது. சரி, இப்போ ப்ரீடிங்க்கு எதுவும் சப்போர்ட் பண்ணிலாம் கொடுப்பீங்களா நீ? ஆனால் கண்டிப்பாண்ணா, நம்மகிட்ட குட்டிங்க வாங்கினவிகளுக்கு நம்ம வந்து லைஃப் லாங் என்ன சந்தேகம் வந்தாலும் சரி என்ன எது வேணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். சரி ஓகே, அவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் நம்மளுக்கு கூப்பிட்டாலுமே வந்து நம்மளால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்க போகிறோம். நம்ம தெரிஞ்சவையில் அதாவது இங்கே போங்க இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இதனால நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது. சரிங்க, அப்போ என்னென்ன ஊர்களுக்கு குட்டி கொடுப்பீங்க? ஆனால் நம்ம எல்லா பக்கம் கொடுத்துருக்கோம், ஆல் ஓவர் இந்தியா ட்ராவலிங் பண்ணியிருக்கோம், டெலிவரி எல்லா பக்கமே இருக்கு. எப்படி போட்டு விடுவீங்க? நான் கோவா கொடுத்துருக்கோம், ஹைதராபாத் கொடுத்துருக்கோம், சென்னை, கேரளா எல்லா பக்கமே போயிருக்கு. எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தனியாக இருக்காங்கண்ணா, அவங்க கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் கொடுத்து வந்துருவாங்க, அவங்களுக்கு தனி சார்ஜ். ஓ, இதுக்கு தனியாகவே எடுத்துருவோம். ஆமாம், இந்த குட்டி இதுகளுக்குன்னே தனியாக டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க மூலியமாக தான் கொடுத்துட்றோம். சரி, இப்போ கோவாக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போய் கிட்டேயே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. ஓ, கையிலே கையிலேயே கொடுத்துட்டு வருவாங்க, கூட ஒரு ஆள் போவாங்க. சரி, ஸோ ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. புள்ளிக்குட்டா பற்றி எனக்குமே ஃபஸ்ட் டைமாக நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கண்டிப்பாக என்னால் கற்றுக்க முடிஞ்சது. ஸோ இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் கண்டிப்பாக கண்டிப்பாக கூப்பிடுங்க. சரிங்கண்ணா, என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க. கண்டிப்பாக, நன்றி. ஓகே, நன்றி, தேங்க்யூ.